ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் த்ரீல பார்ட் ஒன் வந்து பார்க்க போகிறோம். யூனிட் த்ரீல வந்து பார்ட் ஒன் வந்து பார்க்க போகிறோம். அதாவது 2001 to 2019 என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத, யூனிட் த்ரீல வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க மொதல் கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுக்கு முன்னாடி யூனிட் ஒன் யூனிட் டூ வந்து நான் வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ் 2001 to 2019 வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். பார்ட் ஒன் ரெண்டு, ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ மொத்தம் நாலு வீடியோ யூனிட் ஒன் யூனிட் டூக்கு. அந்த நாலு வீடியோவோட லிங்க்கும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம யூனிட் த்ரீயில் உள்ள ஓல்டு கொஸ்டின்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத, பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் எப்படி என்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். வாங்க போகலாம். வாட் ஹேஸ் த ஸ்பீக்கர்ஸ் ரிஸ்க் இன் வோட்ஸ் இன்டிமேஷன் ஆஃப் இம்மார்டாலிட்டி. இன்டிமேஷன் ஆஃப் இம்மார்டாலிட்டியில் வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து என்னென்ன ரிஸ்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, இன்டர்கனெக்டிவிட்டி. பி வந்து பொயட்டிக் டேலண்ட். சி வந்து வாய்ஸ். டி வந்து நேச்சர்ஸ் க்ளோரி. யோசிங்க, வாட் ஆஸ் த இது மொத்தம். ஓகே, ஆன்சர் இஸ் டி, நேச்சர்ஸ் க்ளோரி. வேர்ட்ஸ் ஒர்த் டைட் இன், வேர்ட்ஸ் ஒர்த் வந்து எப்போ இறப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது டபிள்யூடபிள்யூட ஷார்ட் ஃபார்ம், வேர்ட்ஸ் ஒர்த்தோட ஷார்ட் ஃபார்ம் தான் டபிள்யூடபிள்யூன்னு போட்டிருக்கேன். வேர்ட்ஸ் ஒர்த் வந்து எப்படி எந்த இயர் வந்து இறக்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1850, 1851, 1852, 1853. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1850A. 1850 தான் செத்து போயிடுவார். ஓகே, நெக்ஸ்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் போயம்ஸ் எண்ட் வித் மூவிங் அட்ரஸ் டு த போயட்ஸ் சிஸ்டர் டொரைத்தி. நல்லா கவனிங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் போயம்ஸ் எண்ட் வித் moving address to the poet's sister Dorothy. Prelude, Michael, Immortality, Tintinabe. Answer D, Tintinabe. In thy voice I catch the language of former heart and read my former pleasures in the shooting light of thy wild eyes. Whose addresses in the poetic lines? யாரை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க இந்த poetic lines மூலமாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செம்ம டஃப்பான குவஸ்டின்ல. டொரத்தியா, லூசியா, எஸ்டிசி, எஸ்டிசினா எஸ்டி காலரிஜ், சாம்வேல் டைலர் காலரிஜ் தான் ஷார்ட் ஃபார்மில் போட்டிருப்பேன். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தை ஷார்ட் ஃபார்மில் டபிள்யூடபிள்யூன்னு போட்டிருப்பேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எஸ்டிசினா காலரிஜ், டபிள்யூடபிள்யூனா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். அப்புறம் அனட்சே வாலன். ஆன்சர் இஸ் ஏ, டொரத்தி. இந்த லைன்ஸ் மூலமாக யார் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்கன்னா டொரத்தியை தான் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. டு ஃபாஸ்டர் சைல்ட் ஆஃப் சைலன்ஸ் அண்ட் சைலன்ஸ் டைம் திஸ் லைன்ஸ் ஃப்ரம் த போயம்
லைன்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொஞ்சம் விட்டுருக்கேன், அப்புறம் வந்து சைலன்ஸ்க்கு அப்புறம் ஏஎன்எஸ் அண்டு வரணும், ஆன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சாரி, சைலன்ஸ் அண்டு சைலன்ஸ் டைம் தான் வரும். இதில் வந்து லைன்ஸ்க்கு LINES தான் வரும், ஐ வந்து எக்ஸ்ட்ரா போட்டேன் ஃப்ரம் த போயம். இந்த போயம் இந்த லைன்ஸ் வந்து எந்த போயமில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கிரீஷியன் ஆன், கிரீஷியன் என், ஆப்ஷன் பி நைட்டிங்கல், ஆப்ஷன் சி ஸ்கைலாக், ஆப்ஷன் டி மொரலிட்டி இம்மார்டாலிட்டி. ஆன்சர் வந்து ஏ கிரீஷியன் ஏர்ன். நெகட்டிவ் கெப்பாசிட்டி வாஸ் காயின்டு பை, நெகட்டிவ் கெப்பாசிட்டி வந்து யார் காயின் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கீட்ஸ், டிஎஸ் எலியட், மேத்யூ அர்னால்ட், பைரன். ஆன்சர் வந்து ஏ கீட்ஸ். கீட்ஸ் டிஸ்கிரைப் த ஓட் ஆன் ஏ கிரீசியன் ஏர்ன் ஏர்ன் அஸ் அ ப்ரீச்சர்ஸ் ஹிஸ்டோரியன்ஸ் நன் டெர்மினேட்டோ. ஆன்சர் இஸ் பி ஹிஸ்டோரியன்ஸ். இம்மார்டாலிட்டி ஆஃப் ஆர்ட் த ஆர்ட் த தீம் ஆஃப் த வேர்ட். இந்த இம்மார்டாலிட்டி ஆஃப் ஆர்ட்டோட தீம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நைட்டிங்கல் இன் ஓட், ஓடான நைட்டிங்கல், ஓட் டு நைட்டிங்கல், ஓடான இண்டோலன்ஸ், ஓடான மெலன்கலி, ஓடான கிரீஷியன் ஏர்ன். ஆன்சர் கிரீசியன் ஏர்ன். இன் விச் வேர்ட் கீட்ஸ் ரெஃபர் டு த ரூத், எந்த ஊரில் வந்து கீட்ஸ் வந்து ரூத்தை வந்து ரெஃபர் பண்ணுவார்? ஓ டு ஆட்டம், ஓ டு சைக், ஓ டான கிரீஷியன் ஏர்ன், ஓ டு நைட்டிங்கல். ஆப்ஷன் ஏ ஓ டு நைட்டிங்கல். இன் விச் வேர்ட் கீட்ஸ் ரெஃபர் டு த ரூத், ஆன்சர் வந்து ஓ டு ஆட்டம். ஆப்ஷன் ஏ ஓ டு ஆட்டம் தான் ஆன்சர். ஹூ ரோட் த லைன்ஸ் ஹெட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட் பட் தோஸ் அன்ஹியர்ட் ஆர் ஸ்வீட்டர். இந்த லைன்ஸ் வந்து யார் எழுதுனாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹெட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட் பட் தோஸ் அன்ஹியர்ட் ஆர் ஸ்வீட்டர். எஸ்டிசி டபிள்யூடபிள்யூ கீட்ஸ் ஷெல்லி, அதாவது எஸ்டி கால்ரிச், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், ஜான் கீட்ஸ், பைர்ஷி பைஷி ஷெல்லி. யாருங்க எழுதுனா கொஞ்சம் கண்டுபிடிங்க. ஆன்சர் இஸ் சி ஜான் கீட்ஸ். வாட் ஆர் த சாங்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்? ஆ வேர் ஆர் தே? Think not of them, though nast the music to us. Summer, winter, autumn, spring. Answer is autumn. Dash has overbrimmed their clammy cells. Winter, autumn, spring, summer. Summer. The techniques of personification is used in Ode to Psyche, Ode to Autumn, Ode to Nightingale, Ode on a Grecian Urn. Answer is autumn.
ஃபார் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்ட்ரேஞ்ச் தென் ஃபிக்ஷன். இந்த லைன்ஸ் வந்து எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யார் எழுதுனாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், எஸ்டி கால்ரிட்ஜ், ஜான் கீட்ஸ், லார்ட் பைரன். ஃபார் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்ட்ரேஞ்ச் தென் ஃபிக்ஷன். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், எஸ்டி கால்ரிட்ஜ், கீட்ஸ் அண்ட் பைரன். லார்ட் பைரன், த ஆன்சர் இஸ் லார்ட் பைரன். லார்ட் பைரன் தான் இந்த லைனை வந்து எழுதியிருக்காரு. ஐ வோக் அப் அண்ட் ஃபவுண்ட் மை செல்ஃப் கிரேட், ஹூ இஸ் த பாயிண்ட் தட் ஷெட். எந்த பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், எஸ்டி கால்ரிட்ஜ், ஜான் கீட்ஸ், லார்ட் பைரன். ஹூ த யாருங்க எழுதுனா கண்டுபிடிங்க. ஆன்சர் வந்து டி, லார்ட் பைரன் தான் எழுதியிருக்காரு இந்த லைன்ஸை. ஹெல் இஸ் அ சிட்டி மச் லைக் லண்டன். அது ஆன்சர் வந்து ஷெல்லி. ஹெல் இஸ் அ சிட்டி மச் லைக் லண்டன் வந்து எழுதுனது வந்து ஷெல்லி தான். எழுதிக்கோங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தும் கிடையாது, எஸ்டி கால்ரிட்ஜும் கிடையாது, கீட்ஸும் கிடையாது. ஸோ யார் எழுதியிருக்காங்க? ஷெல்லி அப்படின்னு போட்டு ஹெல் இஸ் அ சிட்டி மச் லைக் லண்டன் எழுதிருங்க. ஓகே, எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். ஷெல்லி ஷெல்லி அப்பீல்ஸ் டு த வெஸ்ட்வின் டு மேக் ஹிம் அ ஐயர் ஃப்ளூட் டேபர் ட்ரம்ப்ட். ஷெல்லி வந்து ஒரு வெஸ்ட்வினில் வந்து எதை வந்து அப்பீல் பண்ணியிருப்பார் தன்னை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தன்னை வந்து ஒரு அயராவா ஃப்ளூட்டாவா டேபராவா ட்ரம்ப்டாவான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஏ, அயர். ஷெல்லி ரோட் ஓடான ரிஜெக்ஷன், ஓட்டோ நைட்டிங்கல், ஓட்டோ சைக், ஓட்டோ வெஸ்ட்வெண்ட். ஷெல்லி வந்து கீழே வரதில் எது எழுதியிருக்காருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓட்டோ டிஜெக்ஷனாக, ஓடான நைட்டிங்கல்ல, ஓட்டோ சைக்கா, இல்லை வெஸ்ட்வெண்டா, ஓட்டோ வெஸ்ட்வெண்டான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் ஓட்டோ வெஸ்ட்வெண்டு. நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இல்லை, அந்த ஓட்டு ஓட்டு டிஜெக்ஷன், ஓடான வெஸ்ட்வெண்ட், ஓட்டு நைட்டிங்கல், ஓட்டு சைக்கு, அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். எஸ்டி கால்ரிஜு, அப்புறம் வந்து நம்ம ஷெல்லி கிட்ஸாக மாற்றி மாற்றி எழுதியிருப்பாங்க. அது யார் யார் இது என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பிரித்து வச்சு எழுதிக்கோங்க அந்த ஓட் ஸ்டார்ட் ஆகுறதுல. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் நம்ம ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, அந்த மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஒரு க்வெஸ்சன் தான் உங்கள் லைஃபே வந்து நிர்ணயம் பண்ணும், கல்யாணம் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஏன்னா பசங்களாக இருந்தால் பாஸ் பண்ணால் தானே கல்யாணம் பண்ண முடியும். பொண்ணுங்களாக இருந்தால் இப்போ வந்து பொண்ணுங்களுக்கு நிறைய இடஒதுக்கீடு வந்து எக்ஸாமில் கொடுக்குறதுனால அவங்க ஈஸியாக பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம தான் கஷ்டப்படணும். உத்தியோகம் புரிச்ச லட்சணம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போய் ஆகணும். இந்த ஒரு மார்க்கு விட்டுறாதீங்க, நல்லா படிங்க. கேர்ள்ஸும் நல்லா படிங்க, பாய்ஸும் நல்லா படிங்க. ஈக்குவலாக வேலைக்கு போயிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு வேலைக்கு போகாமல் கல்யாணம் பண்ணாதீங்க பசங்க. பொண்ணுங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொண்ணுங்களே வேலைக்கு போங்க, அப்புறம் அதுக்கு சண்டை கிண்டை போட்டுறாதீங்க. ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபேர் பியாண்ட் பிஹைண்ட். இது வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபேர் பிஹைண்ட். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், எஸ்டி கால்ரிட்ஜ், கீட்ஸ், ஷெல்லி. ஆன்சர் இஸ் டி, ஷெல்லி. அடோனியஸ் இஸ் டெத் ஆஃப் டேஸ். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், எஸ்டி கால்ரிட்ஜ், கீட்ஸ், ஷெல்லி. ஆன்சர் வந்து சி, கீட்ஸ். அடோனியஸ் வந்து டெத் ஆஃப் கீட்ஸை பற்றி தான் சொல்லியிருப்பார். ஃபோர் டைம்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இந்த க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. நாலு டைப்பில் வந்து இந்த அடோனியஸை பற்றி கேட்டிருக்காங்க. அப்படி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறான். இந்த மஸ்கிட்டோ வேறு சாவடிக்குது. உங்களுக்காக வீடியோ பாருங்கள், கொசுக்கடியிலலாம் உட்காந்து உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஐயோ இவ்வளோ கொசுவா, அதுக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கடிக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் உங்களுக்காக நடந்துகிட்டே சொல்கிறேன், உட்காந்தா கொசு கடிக்குது. இந்த நாலு டைம் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத வந்து சொல்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஐயோ இந்த கொசு நடக்கணும்.
ஒன் செகண்ட். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், அந்த பேஜ் திருப்புறதுக்காக தான் எடுத்தேன். நிறையா தடவை அந்த கொஸ்டினை வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆங்கிளில் வந்து எடுத்திருக்காங்க, சரிங்களா? எப்படின்னா, ஷெல்லி அடோனியஸ் பிரிங்ஸ் டு மைண்ட் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டு, வேர்ட்ஸ் ஆன் அட் எலிஜி லிரிக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து, அடோனியஸ் இஸ் அ பர்சனல் எலிஜி மார்னிங் ஆன் த டெத் ஆஃப், இப்போ அதே க்வெஸ்சன் தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்டிருக்கான். அடோனியஸ் இஸ் அ பர்சனல் எலிஜி மார்னிங் இன் த டெத் ஆஃப் டேஸ் கீட்ஸு. அடோனியஸ் திஸ் க்ரீக் நேம் ஹேஸ் பின் யூஸ்டு பை ஷெல்லி ஃபார் டேஸ். அதே தான் கீட்ஸ்க்காக தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு வெரைட்டியான க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, மூணு வெரைட்டியான க்வெஸ்சன் பாருங்கள். அடோனியஸ் இஸ் அன் எலிஜி ரிட்டன் ஆன் த டெத் ஆஃப் கீட்ஸ், பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரே மாதிரி தான் அப்படி எப்படி கொடுத்துருக்கான். அடோனியஸ் இஸ் அன் எலிஜி ஆன் கீட்ஸ், அவனை தான் முடிஞ்சு போச்சு. இதை தான் அப்படி கொடுத்துருக்கான். அதாவது ஒரு தோசையை வந்து நாலு விதமாக பரட்டி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இந்த ஸ்டார் தோசை நான் மாவு ஒரே மாவு தான், அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். எ திங்ஸ் பியூட்டி இட்ஸ் ஜாய் ஃபார் எவர், கீட்ஸ், வில்லியம் வாட்ஸ்வர்த், எஸ்டி கால்ரிச், ஷெல்லி. கீட்ஸ் இந்த லைன்ஸ் வந்து யார் எழுதுனாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒரு லைன்ஸ், டூ ஐ வோக் அப் ஆர் ஸ்லீப், இது வந்து ஆன்சர் வந்து பி, நைட்டிங்கல். ஓட்டோ நைட்டிங்கல்ல தான் வரும். இவ்வளோ கொசு, இவ்வளோ கொசு கடிச்சிருச்சு. சே, ஆ முருகா. காட் மேட் த கண்ட்ரி, காட் மேட் த கண்ட்ரி, மேன் மேட் த டவுன். காட் மேட் த கண்ட்ரி, மேன் மேட் த ஆன்சர் வந்து டி, கோப்பர். ப்ரீ ரொமான்டிக் வேர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த மிடில் ஏஜஸ், மேபி, எஸ், நோ, நன். எஸ், த மூமெண்ட் ஆஃப் த ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு நேச்சர் ஹேஸ் டு டூ வித் ப்ரீ ரொமான்டிக் ஏஜ், ரொமான்டிக் ஏஜ், நியோ கிளாசிக்கல், நோட்டா, நன் ஆஃப் த அபோ. அடிக்குது. ஆன்சர் இஸ் ப்ரீ ரொமான்டிக் ஏஜ். அஸ் அ ஃபிலாசபர், எஸ்டி கால்ரிட்ஜ் வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் த ஃபிலாசபி ஆஃப் இங்கிலாந்து, ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், நோட்டா. நோட்டானா தெரியல, நன் ஆஃப் தாப்போ. ஆன்சர் வந்து பி. ஏன்ஷியன்ட் மரைனர் கில்ஸ் டெவில், பென்குயின், அண்ட் அல்பர்ட்னோஸ் ஸ்பேரோ. சி அண்ட் அல்பர்ட்னோஸ் ஆன்சர். For Drunk Milk of Paradise, these lines taken from Intimation, Kubla Khan, Immortality, Paradise Lost. Kubla Khan. Mongolian is a Cristobal, Kubla Khan, Forest, Ancient Mariner. Mongolian is a Kubla Khan. Story of Sir Patrick Spencer, who while
எஸ்டி கோல்ட்ரிஜ் அலூட்ஸ், கிரீஷியன் பேலட், இட்டாலியன் பேலட், ரஷ்யன் பேலட், ஸ்காட்டிஷ் பேலட். The wooden dejection of food principle is realism, naturalism, romanticism, transcendentalism. ஆன்சர் வந்து டிரான்சென்டலிசம், அதாவது ஓடான டிஜெக்ஷன் வந்து அதோட பிரின்சிபல் வந்து டிரான்சென்டலிசம். த பொயட்ஸ் ஆர் த ஹீரோஃபன்ஸ் ஆஃப் அன் அன்ராப்டு இன்ஸ்பிரேஷன். ஹைரோபன்ஸ் ரெஃபர் டு பெயிண்டர்ஸ், ப்ரீஸ்ட், ஃபிசிஷியன், கார்டியன். ஆன்சர் வந்து பி, ப்ரீஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் லவ் அண்ட் சப்போர்ட். நான் அந்த யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 வந்து இருக்கிற அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது வந்து யூனிட் 2 பார்ட் 1, அடுத்த வீடியோ வந்து யூனிட்பண்ணிட்டு போகிறேன். ப்ளஸ் யூனிட் 4 வந்து இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அப்படியே வரிசையாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்காக தான் இந்த மஸ்கிட்டோ கடியிலையும் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க சொல்லுங்கள்.